உபாசனை தெய்வங்களும் விருட்சங்களும் என்ற தலைப்பில் இன்றைக்கு நான் பேச போகிறேன். உபாசனை தெய்வங்களும் விருட்சம், விருட்சம்னா மரம்னு அர்த்தம். உபாசனை தெய்வங்களையும் மரத்தையும் பற்றி இன்றைக்கு நான் உங்களோட பேச போகிறேன். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தெய்வம் உபாசனை தெய்வமாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறது. மூன்று வகையான தெய்வத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஒன்று குலதெய்வம், உங்களுடைய சந்ததி சந்ததியாக தொடர்ந்து வழிபட்டு வரக்கூடிய தெய்வம் குலதெய்வம். யாருமே குலதெய்வம் தெரியாமல் இருக்கக்கூடாது. எனக்கு குலதெய்வம் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. எப்படியாவது உங்களுடைய மூதாதையர்களை அல்லது உங்களுடைய மூத்த உறவினர்களை அல்லது கிராமத்தில் உள்ள பெரியவர்களை சந்தித்து உங்களுடைய குலதெய்வம் என்னன்னு தெரிந்து கொள்ளும். அப்படி தெரிய வாய்ப்பு இல்லைன்னா இப்படியாவது விசாரித்து தெரிஞ்சு கொள்ளுங்க. தெரிஞ்சு கொள்ள வாய்ப்பு இல்லைன்னா ஒரு ஜோதிடர் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து எந்த தெய்வம் குலதெய்வமாக இருக்குதுன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு மனம் விரும்பிய ஒரு தெய்வத்தை நீங்கள் உங்களுடைய காலத்தில் குலதெய்வமாக ஏற்று வழிபாடு செய்து வர வேண்டும். குலதெய்வம்ன்றது எங்களுக்கு இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. முதலாவது குலதெய்வம், ரெண்டாவது இஷ்ட தெய்வம். நீங்கள் எந்த தெய்வத்தை விரும்பி வணங்குகின்றீர்களோ அதை இஷ்ட தெய்வம் என்று சொல்வது. சில பேருக்கு முருகன், பிள்ளையார், ஆஞ்சநேயர், சீரடி பாபா எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். மூன்றாவது கிராம தெய்வம், நீங்கள் எங்கே பிறந்தீங்களோ அந்த கிராமத்தில் பக்கத்தில் உள்ள கோயில் சாமிக்கு பேர் கிராம தெய்வம்னு சொல்கிறது. அப்போ குலதெய்வம், இஷ்ட தெய்வம், கிராம தெய்வம். இன்றைக்கு நாலாவது ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். உபாசனை தெய்வம், உபாசனா தெய்வம்னு இருக்குது. எல்லாரும் ஏதாவது ஒரு தெய்வத்தை உபாசனை செய்ய வேண்டும். அந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை யாராவது பெரியவர்கள் மூலமாக, ஞானிகள் மூலமாக, குருமார் மூலமாக, பிராமணர்கள் மூலமாக, ஏதாவது ஒரு தெய்வத்துக்குண்டான சின்ன மந்திரத்தையாவது நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த மந்திரத்தை தினசரி சொல்லி 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 ஒரு தெய்வத்தை உபாசனை செய்ய வேண்டும். பிள்ளையார்னு வையுங்க. ஓம் கம் கணபதயே நமஹா, மிகச்சிறிய மந்திரம். ஓம் கம் கணபதயே நமஹா. இந்த மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் 108 தரம் சொல்லி விநாயகரை உபாசனை செய். இப்போ விநாயகர் உங்களுடைய உபாசனை தெய்வமாக இருந்தால் அவருக்குண்டான மந்திரத்தை சொல்லி பிள்ளையார் அது உபதேசமாக வாங்கணும். ஒரு கோயிலில் போய் ஒரு ஐயாட்ட உபதேசமாக அந்த மந்திரத்தை வாங்கும். அல்லது கணபதி உபாசனை செய்யக்கூடியவர்கள் 100,000 தரம் இந்த மந்திரத்தை சொல்லி முடித்தவர்கிட்ட வாங்கி இந்த மந்திரத்தை நீங்கள் 1,000 முறை, 1,000,000 முறை, 1,000,000,000 முறை ஜபம் பண்ணி முடிச்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு 1,000,000,000 முறையாவது இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்து முடிஞ்சால் ஒரு நாளைக்கு 108 செய்யுங்க. 10 நாள் செஞ்சோன்னா 1,000 பண்ணுறோம். அப்போ அந்த மாதிரி ஒரு தெய்வத்தை, ஏதாவது ஒரு தெய்வத்தை முருகனை கும்பிட்றதா இருந்தால் ஓம் ஷரவண பவாய நமஹ, ஓம் நமோ நாராயணாய நமஹ. இப்படி எந்த தெய்வத்தை அம்பாவை கும்பிட்றீங்களா, ஓம் சக்தி மகாசக்தி பராசக்தி. அப்படி சின்ன மந்திரம், பெரிய மந்திரங்களும் இருக்குது, முடிஞ்சால் அதையும் செய்யுங்க. ஆனால் மிகச்சிறிய மந்திரத்தையாவது நீங்கள் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு மந்திரத்தை 108 தரம் நீங்கள் சொல்ல வேண்டும். அந்த தெய்வம் உபாசனை தெய்வம். சில பேருக்கு விநாயகர் உபாசனா தெய்வமாக இருக்கலாம், சில பேருக்கு முருகன் உபாசனா தெய்வமாக இல்லை. ஒவ்வொரு நாளும் நான் கந்த சஷ்டி கவசம் படிப்பேன் ஐயா, ஒவ்வொரு நாளும் நான் படிக்கிறேன். அப்போ உங்களுக்கு முருகன் உபாசனா தெய்வம். நான் விநாயகர் அகவல் தினசரி படிக்கிறேன் ஐயா, உங்களுக்கு பிள்ளையார் உபாசனா தெய்வம். அபிராமி அந்தாதி 100 பாட்டும் எனக்கு பாடம் ஐயா, உங்களுக்கு அம்பாள் உபாசனை தெய்வம். நான் சுதர்சன மந்திரத்தை சொல்லுவேன் ஐயா, உங்களுக்கு பெருமாள் உபாசனா தெய்வம். விஷ்ணு சகஸ்ரநாமம் எனக்கு தெரியும், பெருமாள் உபாசனா தெய்வம். அந்த மாதிரி சரஸ்வதியர காயத்ரி மந்திரத்தை நான் 108 தரம் டெய்லி சொல்லுவேன் ஐயா, உங்களுக்கு சரஸ்வதி உபாசனா தெய்வம். எந்த தெய்வத்துடைய மந்திரத்தை நீங்கள் உபாசனை செய்கின்றீர்களோ அது உபாசனா தெய்வம். இந்த 3 தெய்வத்தை முதல்ல, குலதெய்வம், கிராம தெய்வம், இஷ்ட தெய்வம் தவிர எல்லாருக்கும் ஒரு உபாசனா தெய்வம் இருக்கும். நான் எந்த மந்திரமும் உபதேசம் வாங்கல, சொல்லல, அப்படி சொல்லக்கூடாது. சரி, அப்படியாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டீங்க, ஏதாவது ஒரு தெய்வத்தை, உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நீங்கள் உபாசனை செய்ய வேண்டும். மனிதர் பிறவி கிடைத்தற்கரிய பெரிய பதவி ஒன்று, பிறவி ஒன்று கிடைச்சிருக்கு. மனித பிறவி, ஒரு நாயாகவோ மாடாகவோ பிறந்திருந்தால் இதெல்லாம் நாங்கள் செய்ய இயலாது. மனிதனாக பிறந்ததனால், 6வது அறிவை பெற்றதனால் தான் இந்த தெய்வத்தை உபாசனை செய்கின்றோம். எல்லாருக்கும் ஒரு உபாசனா தெய்வம் இருக்க வேண்டும். இதுவரை காலையும் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சியை பார்த்த
கேட்டதுக்கு பிறகு நீங்கள் பிள்ளையாரோ முருகனோ பெருமாளோ அம்பாலோ சரஸ்வதியோ காயத்ரியோ ஆஞ்சநேயரோ சீரடி பாபாவோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உபாசனை தெய்வமாக இருக்க வேண்டும். ஒரு மந்திரத்தை 108 தரம் கையில் ஒரு மாலை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. பிள்ளையாக இருக்கின்ற ருத்ராட்ச மாலை எடுத்து வச்சுக்கொள்ளலாம். எந்த தெய்வமாக இருந்தாலும் பொதுவாக ருத்ராட்ச மாலை, இல்லாட்டி பவளத்தில் ஒரு மாலையை எடுத்துக்கொள்ளலாம் முருகனாக இருந்தால், அல்லது அம்பாலாக இருந்தால் ஸ்படிகமணி மாலையை எடுத்துக்கொள்ளலாம். 108 மாலையை வச்சு கையில் எண்ணினீங்களாக இருந்தால் 108 தரம் ஒரு உபாசனை தெய்வம். சரி, இப்போ இன்றைக்கு போய் போகிற விஷயம் என்னென்றா, உங்களுக்கு விநாயகர் உபாசனை தெய்வமாக இருந்தால் சங்கடகர சதுர்த்தி அல்லது ஏதாவது ஒரு சதுர்த்தி தினத்தன்று அல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்று மாதுளை மரத்துக்கு தண்ணியை ஊர்த்தி அதை பராமரித்து அல்லது வளர்த்து வந்தால் விநாயகர் உபாசனை தெய்வமாக இருந்தால் விநாயகருடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதாவது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விருட்சத்தை சொல்ல போகிறேன். அந்த விருட்சத்தை நீரூற்றி வளர்த்தாலும் சரி அல்லது அதை நட்டாலும் சரி அந்த விருட்சத்தை பராமரித்தாலும் சரி உபாசனை தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். நான் ஒவ்வொரு நாளும் பிள்ளையார கும்பரன் ஐயா, அப்போ நீங்கள் என்ன செய்யணும், விநாயகர் உபாசனை தெய்வமாக இருந்தால் மாதுளை மரத்தை வளர்க்க வேணும். உங்களுக்கு சிவபெருமான் உபாசனை தெய்வமாக இருந்தால் வில்வ மரம் மிகச்சிறந்தது. வீட்டில் ஒரு வில்வ மரத்தை நடலாம், அல்லது பொதுவாக கோயிலில் ஒரு வில்வ மரத்தை நடலாம், அல்லது இருக்கக்கூடிய வில்வ மரத்துக்கு தண்ணி ஊற்றலாம். பிரதோஷ தினத்தன்று அல்லது திங்கக்கிழமை, சோமவாரம் என்பது சிவனுக்கு ரொம்ப விசேஷம், திங்கக்கிழமை அல்லது ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் ஒரு வில்வ மரத்தை பூஜை செய்வது, வில்வ மரத்துக்கு தண்ணியை ஊற்றுறது, வில்வ மரத்தை பராமரிப்பது, வில்வ மரத்தை நடுவது, வில்வ மரத்தை வளர்த்து வந்தால் உங்களுடைய உபாசனை தெய்வம் சிவனாக இருந்தால் அவருடைய அனுக்கிரகம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த மரம் வளர வளர நீங்கள் தண்ணி ஊற்ற ஊற்ற உங்களுக்கு சிவபெருமானினுடைய பரிபூர்ணமான அனுக்கிரகம் அதிகமாக கிடைக்கும். மூன்றாவது விஷ்ணு, உங்களுடைய உபாசனை தெய்வம் மகாவிஷ்ணுவாக இருந்தால், நான் விஷ்ணுவைத்தான் கும்பிடுவேன் ஐயா, ஒவ்வொரு நாளும் நமோ நாராயணாய நமோ நாராயணாய என்று 108 தரத்துக்கு மேலே கணக்கில்லாமல் நான் சொல்லுவேன் ஐயா, எனக்கு விஷ்ணு தான் உபாசன தெய்வம். நான் என்ன மரம் செய்யணும் என்றால் அரச மரம். விஷ்ணுவை உபாசனா தெய்வமாக உள்ளவர்கள் அரச மரத்துக்கு நீரூற்றி வளர்த்து வந்தால், அரச மரத்தை நட்டால், அரச மரத்தை பராமரித்தால் மகாவிஷ்ணுவின் பரிபூர்ணமான அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும். உபாசனை பண்ணினாலும் தெய்வத்தின் அனுக்கிரகம், அதோட எக்ஸ்ட்ராவாக அந்தந்த தெய்வத்துக்குரிய மரத்தை வளர்த்தா உபாசனை தெய்வத்தினுடைய பரிபூர்ணமான அனுக்கிரகம் உங்களுக்கு உபாசனை தெய்வம் காட்சி அளிக்கும். அம்மன் உபாசனை தெய்வமாக இருந்தால், எனக்கு அம்மன் தானையா உபாசனா தெய்வம், எப்போ பார்த்தாலும் நான் அம்மனை தான் கும்பிட்டு கொண்டிருக்கேன், அம்மனை பற்றி தான் நான் நினச்சி கொண்டிருக்கேன், ஓம் சக்தி ஓம் சக்தின்னு சொல்கிறேன், அபிராமி அந்தாதி படிக்கிறேன், ஏதோ ஒன்று செஞ்சு அம்பாலை வழிபட்டு கொண்டிருந்தால் மஞ்சள் கொன்றை, கொன்றை மரத்தில் மஞ்சள் கொன்றை மரம்ன்ற ஒரு மரம் இருக்குது, இந்த மரத்தை வெள்ளிக்கிழமையில் நட்டாலும் வெள்ளிக்கிழமை நீரூற்றி வளர்த்து வந்தாலும் இந்த மரத்தை பராமரித்தாலும் அம்பாலினுடைய பரிபூர்ணமான அனுக்கிரகம் கிடைக்கும். எனக்கு சரஸ்வதி தான் உபாசனா தெய்வம் ஐயா, நான் படிக்கிறேன், எனக்கு சரஸ்வதியை தான் அனுப்பவும் கும்பிட்றது, நான் விரும்பி கும்பிட்றது சரஸ்வதி, சரஸ்வதியிட காயத்ரி வாக்பேவீச்ச வித்மகே விரிஞ்சி பத்னீச்ச தீமகி தன்னோ வாணி பிரஜோதி, அதான் ஒவ்வொரு நாளும் 27 தரம் சரஸ்வதி காயத்ரி மந்திரம்னு சொல்லுவேன் ஐயாண்டா. புரசு என்ற மரத்தை புதன் கிழமையில் நட்டு வளர்த்து வந்தாலும் நட்டாலும் நீரூற்றினாலும் பராமரித்தாலும் சரஸ்வதியின் பரிபூரணமான அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது, எனக்கு மகாலட்சுமி ஐயா, நான் லக்ஷ்மியில மூல மந்திரத்தை சொல்கிறேன், லக்ஷ்மியில வசிய மந்திரத்தை சொல்கிறேன், லக்ஷ்மியில பீஜ மந்திரத்தை சொல்கிறேன், மாலா மந்திரத்தை சொல்கிறேன், இப்படி லட்சுமி சகஸ்ரநாமம் சொல்கிறேன், அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் படிக்கிறேன், கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்கிறேன், டெய்லியை நான் கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்கிறேன், எனக்கு லட்சுமி தான் உபாசனா தெய்வம் ஐயா, எனக்கு பொருளாதார விருத்திக்காக நான் லட்சுமியை கும்பிட்டு வரேன், லக்ஷ்மி மகாலட்சுமி உங்களுக்கு உபாசனா தெய்வமாக இருந்தால் மாமரக்கர கன்றொன்றை நட்டு வளர்த்து வந்தால் வெள்ளிக்கிழமை மாமரத்துக்கு தண்ணி ஊற்றி வந்தால் ஒரு வெள்ளிக்கிழமை மாமரக்கன்றை வளர்த்தால் அதை பராமரித்தால் மகாலட்சுமியின் அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்.
அடுத்தது எனக்கு காயத்ரி அம்மனையா, காயத்ரி அம்மனை உபாசனா தெய்வமாக கொண்டவர்கள். நான் காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 108 தரம் சொல்கிறேன் ஐயா, காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணுறேன். அரச மரத்தை ஞாயிற்றுக்கிழமை வளர்த்து வந்தால் உங்களுக்கு காயத்ரி அம்பாளின் பரிபூர்ணமான அனுக்கிரகம் கிடைக்கும். முருகனை நான் கும்பிட்றேன் ஐயாண்டா, வன்னி மரத்தை செவ்வாய்க்கிழமை, வன்னி மரம் செவ்வாய்க்கிழமை. ஆஞ்சநேயராக இருந்தால் பவளமல்லி மரம் வியாழக்கிழமை. ஆஞ்சநேயருக்கு பவளமல்லி மரம் வியாழக்கிழமை, பவளமல்லிகைன்ற ஒரு மரம் இருக்குது, வியாழக்கிழமை வளர்த்து வந்தால் ஆஞ்சநேயரின் அனுக்கிரகம் கிடைக்கும். என்ன நேர்களே, உபாசனை தெய்வத்துக்குண்டான விருட்சங்களை பற்றி இன்றைய தினம் பார்த்தோம். நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு விடயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.